ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யவம் இந்த வீடியோவில் சம்தான் ஆக்சத்தினோட டைவைஸ் பற்றி தான் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் subscribe பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் க்யூட்னஸ் கொஞ்சம் கிளாமர்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிற சம்பந்தம் ரெண்டாயிரத்தி இருந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது படம் வரைக்கும் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூணு இண்டஸ்ட்ரிலேயுமே இவங்க படம் நடிச்சிருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் சித்தார்த்தா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அது அவுட் ஆகுதுன்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்து பதினேழுல நாகஜீதேனா மேரேஜ் பண்ணிட்டாங்க நாகஜீதேனாவும் சாதாரண ஆளும் இல்லைங்க அவரும் வந்து தெலுங்குல ரொம்ப பெரிய ஆக்டராக தான் இருந்தார் ஏன்னா அவங்களோட அப்பா வந்து நாகர்ஜனா அவர் இன்னுமே பெரிய ஹீரோவாக தான் இருக்கார் ஏன்னா அவர் அப்பா ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஹீரோவாக மட்டும் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி இந்த ஒரு ஃபேமிலியில தான் இவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க சமந்தா நாகஜெய்தன் இவங்க மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஏழாம் தேதி மேரேஜ் ஆனால் இவங்களுக்கு இப்போ டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போய் தான் இருந்திருக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கிறத நாகர்ஜுனா அவரோட ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காருனா என்ன தான் சமந்தாவும் பிரிஞ்சாலும் சமந்தா எங்கள் வீட்டோட செல்ல தான் என்னைக்கா இருந்தாலும் சமந்தாவுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜீவனம் சும்மா இரநூறு கோடி ரூபா கொடுக்கறதுக்கும் முன் வந்திருக்காங்க ஆனால் சமந்தா எனக்கு ஒரு பைசா கூட தேவையில்லை எனக்கு தேவை டைவர்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி வெளில வந்திருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம் நகைச்சி சமந்தாவுக்கு மேரேஜ் ஆகும்போதே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அது என்ன கண்டிஷன்னா ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வந்து படம் நடிக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த கண்டிஷன் அப்போ சமந்தா என்ன சொல்லியிருக்கேன் கையில் இருக்கிற ஏழு படத்தை மட்டும் நான் நடிச்சு அதுக்கு அதுக்கடுத்து நான் படம் நடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே இவங்க மார்க்கெட் டவுன் ஆகுதுனால இவங்க அடுத்தடுத்த படம் கமிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஸோ இது வந்து நகைச்சி தேனாவுக்கு பிடிக்காததுனால தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நகைச்சி தேனாவுக்கும் இவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அதனால தான் வந்து இவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எது உண்மை போயின்றத நமக்கு தெரியல பட் இந்த பிரச்சனை எப்பயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் வந்து விஜய் சேதுபதி படத்தில் நயந்திராவும் சமந்தாவும் சேர்ந்து நடிச்சுட்ருக்காங்க அந்த படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று வரும் வலையூசை கலகலன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வருது அந்த சாங்கோட ஒரு ஷூட்டிங் வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஃபைனலி அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்